ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாசல்ஃபின். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பீட்டா ப்ரீடிங் முடிஞ்ச உடனே மேல் அண்ட் ஃபீமேலை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அக்வாரியம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிசன், அவ்வளோதான். இது ரொம்ப நார்மலான மெடிசன், எல்லா அக்வாரியம் ஷாப்லேயுமே கிடைக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானது தான். எதுக்கு நம்ம இந்த ஆன்டி ஃபங்கல் மெடிசன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்லே பண்ண முடிச்ச உடனே என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ஸாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து எல்லா எக்குக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படின்றனால அந்த கெட்டு போன எக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேல் வந்து சாப்பிட்றோம். ஸோ அது சாப்பிட்றதுனால அதோடைய ஸ்டொமக்கில் போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு பெருசாகிடக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியும் அந்த மேல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தியாக தான் அங்கேயும் வந்து ஃப்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கு, பட் ஸ்டில் அதோடைய வயிற்றுக்குள்ளே அந்த இன்ஃபெக்ஷன் போய் வேறு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடியே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் கைஸ். ஸோ இதை மறக்காமல் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க எல்லாரும்.